ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர் இது. ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு இந்த டேரக்டரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே ஓவரால் எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா கனெக்டாக இருந்தது. ஸோ எல்லா ஆடியன்ஸுமே ரொம்ப பெட்டராக இருந்தது. படம் வந்து நல்லா தெளிங்காக இருக்குது. ஸ்டோரி வந்து ரோடு ஆக்சிடென்ட் பற்றி தான், வேறு எதுவும் எல்லாமே நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம். படம் பிரமாதமாக இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் வந்து மறைமுகம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நல்லா சாவகாசமாக பார்த்தீங்கன்னா ஒரு இப்போது சூழலுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான். பணம் என்பது வந்து அது மறைமுகமாக சொல்லியிருக்கு. பொலிட்டிக்கலாக இந்த பணம் வந்து எவ்வளோ மோசமாக போயின்ட்டு இருக்கின்றத, அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு மோசமான காரியங்கள் இருக்கின்றது வந்து இந்த படத்து மூலமாக இயக்குனர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இது இன்றைய சூழலை எல்லாருமே உணர வேண்டிய ஒரு படம், அற்புதமான படம். அந்த சின்ன பையன் சாத்விக்கு வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு நடிப்பு நடிச்சிருக்காரு. படம் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி, அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில் கொஞ்சம் டெப்த்தாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா அந்த சின்ன பையன் கேரக்டர் ஒன்று நடிச்சிருந்தாங்க, அந்த சின்ன பையனுடைய கேரக்டரும் அமேசிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து தியேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பெருசாக பார்க்குறீங்களோ இல்லையோ, சில பேர்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்காக பார்க்கலாம். ஸ்டோரி நல்ல ஸ்டோரி, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்ல மூவி. செகண்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்ல த்ரில்லர் இருக்கும், எல்லாரும் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், செகண்ட் ஆஃப் நல்லா போர் அப்படின்னு இல்லை. எப்படி யார் பண்ணது எல்லாமே தெரியும், ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறான்றது தான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நல்ல டீசன்ட் த்ரில்லர். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து வில்லன் கேரக்டராக பண்ணியிருக்காரு இல்லையா, ஸோ அவர் வந்து நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் அந்த குட்டி பையன் போர்ஷன்ஸும் நல்லா இருந்தது. அண்ட் த்ரிஷா மேமும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தது. மூவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. த்ரிஷா மேம் இன்னும் நிறைய லீட்ஸ்லாம் பண்ணலாம். இது ஒரிஜினல் கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது இப்போ தான் இவங்க சொல்லி எனக்கு தெரிஞ்சுது. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஒரிஜினல் கதை என்னென்ன நடந்துச்சுன்றத நம்மளுக்கு வந்து படம் மூலியமாக தெரிவிக்கிறாங்க அப்படின்றது நல்லாயிருக்கு. படம் பார்க்கும்போது எந்த வரைக்கும் அந்த த்ரில்லர் த்ரில் இருந்துச்சு, லேக் இல்லை. பொறுமையாக நெக்ஸ்ட் என்னென்ன நடக்கும், என்னென்ன ட்விஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. ரோடில் என்ன எப்படி இன்சிடென்ட்ஸ் நடக்குதுன்றதை பற்றி நல்லா இருந்தது. எல்லாத்தோடதும் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. க்யூரியஸாக இருந்தது மூவியில், அடுத்த என்ன அடுத்த என்னன்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு படம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. அண்ட் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நெயில் பைட்டிங்காக, லைக் சீட்டில் உட்காந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆமாம், எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு த்ரிஷா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்க கன்சிஸ்டன்சிலாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு படம். ரியல் லைஃப் இன்சிடென்ட்டாக சொல்லிட்டு அவங்களுக்கு அது இருக்காது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக மதுரை சைடு நடந்தால் சொன்னாங்க, ஆக்சுவலாக நல்லா இருக்கு. த்ரிஷா மேம் ஆப்வியஸ்லி சவுத் குயின், ஷீ ஹஸ் டன் அ மாசிவ் ஜாப். டான்ஸிங் ரோஸ் அவரும் நல்லா இருக்கும். சின்ன சின்ன கேரக்டர் பண்ணவங்க கூட ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணியிருந்தாங்க. அல்டிமேட் இஸ் மியூசிக் அரக்கன் சாம்சியர் சார், பட்டா செலபிட்டர் சீரீஸ் அந்த படத்தை ரொம்ப நல்லா நகர்த்தி கொண்டு வர மியூசிக் வந்து மிகப்பெரிய விஷயம். புது எடிட்டர் ஏஆர் ஸ்ரீதர் பிரசாத்தோட அசிஸ்டன்ட்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டிங்கும் கிறிஸ்பாக இருந்துச்சு. மியூசிக் வாஸ் ஃபேன்டாஸ்டிக், எக்ஸலண்ட். அந்த ஸ்டோரிக்கு பக்காவாக இருந்து, ஆக்சுவலாக அவரோட டைட்டில் அந்த இசை அரக்கன் வந்து வெரி சூட்டபிள் டைட்டில் ஃபார். தேங்க்ஸ், கண்டிப்பாக பார்க்கலாம்.